செகண்ட் ஹாஃபில் ஃப்ளாஷ்பேக்கில் ஆல்மோஸ்ட் 45 minutes 1 hour கிட்ட செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக வரார் படத்தில். 100% கருத்து இல்லை சார் படத்தில். இந்த படத்தில் வந்து மொத்தமாக 4 பாடல்கள் இருக்குது. நான் வந்து ஆனவல் சேதுபதி டிரெக்டர் தீபக். ஹாய், என் பேர் கிருஷ்ண கிஷோர். நான் ஆனவல் சேதுபதியோட மியூசிக் டைரக்டர். சொல்லுங்கள் சார். சார், இந்த ஆனவல் சேதுபதி என்ன மைண்ட் செட்டில் நீங்கள் எப்படி இந்த படத்தை தயாரிக்கணும்னு முடிவு பண்ணீங்க? ஸோ இந்த படம் வந்து என்னென்னா வந்து இந்த படம் தான் பண்ணணுன்ற ஐடியா ஃபஸ்ட்டு இல்லை. நான் வந்து இங்கே வந்து ப்ரொடியூசர் வந்து சுதன் சார் வந்து ஒரு ரீமேக் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. கூப்பிட்டப்போ வந்து அவருக்கு அந்த ரைட்ஸ் எல்லாம் ஏதோ வந்து ஒரு ப்ராப்ளமாக இருந்துச்சு. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னாரு. நான் சொன்னேன், உங்களுக்கு என்ன மாதிரி கதை சார் இது பார்க்குங்க, எனக்கு ஒரு இடத்துல நடக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். சொல்லும்போது அப்போ நான் வந்து போய் யோசிச்சுட்டு வந்து ஒரு 2 நாள் கழித்து இந்த லைன் சொன்னேன். லைன் சொன்னேன், அவர் பயங்கர எக்ஸைட் ஆகி இதை பண்ணலாம் அப்படின்னாரு. ஸோ ஆனிமல் சேதுபதி உருவானது அப்படி தான். இந்த படத்தில் விஜய் சேதுபதிக்கு ஏதாவது முக்கியமான கதாபாத்திரம் உண்டா? விஜய் சேதுபதி சார் வந்து அதாவது என்னென்னா விஜய் சேதுபதி சார் செகண்ட் ஹாஃபில் வராருங்க. செகண்ட் ஹாஃபில் ஃப்ளாஷ்பேக்கில் ஆல்மோஸ்ட் 45 minutes 1 hour கிட்ட செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக வராரு படத்தில். படம் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக வராரு. ஸோ அவரும் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் படத்தில். அவர் தான் ஹீரோ. அவரை வச்சு தான் அந்த கதை நகர்ந்து போயிட்டுருக்கு. பட் ஆனால் செகண்ட் ஹாஃபில் வருவார் அவர். டாப்ஸி அவங்களுக்கு என்ன இது கொடுத்துருக்கீங்க? ஸோ டாப்ஸி வந்து பாஸ்ட்லியும் பண்ணியிருப்பாங்க. படம் வந்து 2 timelines நடக்குது. ஸோ பாஸ்ட்லியும் அவங்க பண்ணியிருப்பாங்க, ப்ரெசென்ட்லேயும் பண்ணியிருப்பாங்க. பாஸ்ட்டில் வந்து அவங்க ஒரு ஃபாரினராக வராங்க. ஸோ அவங்க வந்து ஆனபெல் அப்படின்னு சொல்கிற கேரக்டராக அவங்க பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ரெண்டுத்துக்குமே ஒரு பெரிய வேரியேஷன் இருக்கும். ஆனபெல்லாகவும் அவங்களோட ஆக்டிங் வேறு லெவலில் இருக்கும். ருத்ராவாகவும் அவங்க சூப்பராக பண்ணியிருப்பாங்க. இந்த படம் வந்து எப்பவும் போல தமிழ்நாட்டில் இப்போ புதுசாக வந்துட்டுருக்கிற மாதிரி பேய் படங்கள் அவளுக்காகவே கொண்டு வந்துருக்கீங்களா, இல்லை வேறு ஏதாவது கருத்து சொல்கிற மாதிரி இருக்கா? 100% கருத்து இல்லை சார் படத்தில். ஆனால் ரெகுலர் பேய் படமும் இது கிடையாது. இது வந்து என்னென்னா வந்து எப்படி சொல்கிறதுன்னா, இது வந்து ஒரு ஃபேண்டசி காமெடி தான். இதில் பேய் பயப்படுத்துகிற மாதிரி விஷயங்கள் இருக்காது. பேய் வந்து அகோரமான ஃபேஸ் அப்படி இப்படின்லாம் இருக்காது. அது பாட்டுக்கு வந்து எல்லாத்து மாதிரியும் அழகாக இருக்கும். நார்மலாக எல்லோரும் கலர்ஃபுல்லாக லைட்டிங் பண்ணி எல்லாமே இருக்கும். ஒரு அழகான காமெடி வச்சு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஈஸியாக பார்க்குற ஒரு படம். எந்த ஒரு கருத்து இந்த மாதிரி படமாக இருக்குமா, அந்த மாதிரி படமாக இருக்குமா, இதை சொல்ல போகிறோமா, அதை சொல்ல போகிறோமா, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் பார்த்தா 2 hours 17 minutes அது உங்களை என்டர்டெயின் பண்ணும். ஃபேமிலி கிட்ஸோடு உட்காந்து பார்த்தா அது 100% அது எல்லாத்தையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணும். இப்போ உங்க அப்பா வந்து பழமையான ஒரு நடிகர் சார், அவர் மூலமா நீங்க என்ன ஒரு அனுபவம் கத்துக்கிட்டீங்க? இந்த சினிமாவுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா இதில் இப்படி எல்லாம் இருக்குமா அப்படின்றத ஏதாவது நீங்க அதுல உணர்ந்தீங்களா? இல்லைங்க, அது என்னென்னா அவர் வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே அவர் வந்து சொல்லியிருக்காரு நிறைய விஷயங்கள். வந்து அவர் டிரெக்ட் பண்ணும்போது அவருக்கு என்ன ஹேர்டல் இருந்துச்சு, அவர் எப்படி அதை இது பண்ணார், அவர் பண்ண தப்புகள் சொல்லியிருக்காரு, அவர் வந்து எந்தெந்த இடத்துல இது பண்ணியிருக்கக்கூடாதுன்னு நினச்சாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்கிறத தவிர்த்து ஒரு நாளுமே நீ பண்ணும்போது இதெல்லாம் பண்ணு அப்படின்னு சொன்னதே கிடையாது. எனக்கு வந்து நான் டிரெக்ட் பண்ணும்போது என்னால் இவ்வளோ பெரிய படம் இவ்வளோ ஆர்டிஸ்ட்டை வச்சு ஹேண்டில் பண்ண முடியுது அப்படின்னா அது அந்த கிரெடிட் ஃபுல்லாகவே டிரெக்டர் விஜய் சாருக்கு தான் போய் சேரும். அவர்கிட்ட 3 படம் வேலை செஞ்சேன். அதில் சைவம்னு ஒரு படம் பார்த்தீங்கன்னா அந்த படமும் இந்த மாதிரி ஒரு க்ரௌட் இருக்கிற ஒரு ஃபிலிம் தான். ஸோ மேக்ஸிமம் அவர் என்ன பண்ணாரோ அதை தான் நான் வந்து அப்ளை பண்ணியிருப்பேன். ஷார்ட் வைக்கிற விதமாக இருக்கட்டும், அவர் அந்த காமெடியை ட்ரீட் பண்ண விஷயமா இருக்கட்டும், அப்படி தான் நான் மேக்ஸிமம் ட்ரீட் பண்ணியிருக்கேன். ஹாய், என் பேர் கிருஷ்ண கிஷோர். நான் ஆனவல் சேதுபதியோட மியூசிக் டைரக்டர். ஐ ஃபீல் ரியலி ஹாப்பி என்னோடய ஃபஸ்ட்டு படமே இவ்வளோ பெரிய படமாக அமைஞ்சது. ஐம் தேங்க்ஃபுல் டு எவ்ரிபடி ஃபார் கான்ஸ்டண்ட்டாக ஒரு ஃபீட்பேக் கொடுத்து எப்படி இருக்குதுன்னு சொன்னதுக்கு. இந்த படத்தில் வந்து மொத்தமாக 4 பாடல்கள் இருக்குது. ஒன்று வந்து ஜுனிதா காந்திங்கிறவங்க பாடியிருக்காங்க, ஒன்று வந்து அர்மான் மலிக்கும் சின்மையும் பாடியிருக்காங்க, ஒரு பாட்டு வந்து அனிருத் பாடியிருக்காரு, இன்னொரு பாட்டு வந்து அசீஸ் கார் அண்ட் பிரதீப்ங்கிறவங்க பாடியிருக்காங்க. 4 songsுமே 4 genres இருக்கும். ஒரு கிளப் சாங் இருக்குது கோஸ்ட் பாட்டின்னு, வானில் மேகம் வந்து ஒரு அவுட் அண்ட் அவுட் ஒரு லவ் சாங், அனங்கேங்கிறது ஒரு சேட் லவ் சாங், அண்ட் வந்து ஓப்பனிங் சாங்கிறது அனிருத் பாட்டுக்காக ஒரு ஃபன்னான ஜாலியான பாட்டு. ஸோ அந்த 4 பாட்டும் வந்து வேறு வேறு ஜானர்ஸில் இருக்கும். நீங்கள்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன்.